சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இந்த மகா சிவராத்திரி அன்று நம்ம ஆன்மீக பெருமக்கள் எல்லாருக்குமே முக்கியமா சாய் பக்தர்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் இந்த மூலமாக நாங்கள் கொடுக்குறோம் என்ன பொக்கிஷம் அப்படின்னா முதல்ல இந்த பொக்கிஷத்தை நம்மளுக்கு கொடுத்தது ஸ்ரீ பி வி நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் இந்த நரசிம்ம சுவாமிஜி யாரு இன்னைக்கு பெரும்பாலும் சவுத் இந்தியால மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் மகான் சாயி பாபாவுடைய நாமத்தை அவருடைய பேரையும் புகழையும் ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த நூக் அண்ட் கார்னர் அப்படின்னு சொல்லுவாங்க போய் சேர்த்தது நரசிம்ம சுவாமிஜி அவர் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மனிதர் முதல்ல தன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே வாழ்க்கையே வெறுத்து போய் நிறைய கஷ்டங்களை சந்தித்து நிறையா துன்பங்களை அனுபவித்ததுக்கு அப்புறம் ரமண பகவானை நோக்கி போனார் எப்படியாவது மன அமைதி கிடைக்குமா மன நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு ரமண பகவான் சொன்ன ஒரே வார்த்தை நீ தேடி வந்த குரு நான் கிடையாது நான் உன்னுடைய குரு கிடையாது நீ வேற திசை நோக்கி போ உன்னுடைய குரு உனக்கு தானாக அமைவார் அப்படின்னு அவர் சொல்லி ரமண பகவான் இருந்து போய் நிறைய இடத்துல நிறைய குரு பார்த்தார் சித்தரித சுவாமிஜியை பார்த்தார் அதுக்கப்புறம் மெஹர்பாபாவை பார்த்தார் உபாசனி மகாராஜை பார்த்தார் நாராயண் மகாராஜை பார்த்தார் இந்த மாதிரி பல பல மகான்களை பார்த்து கடைசியாக பாபாவோடைய மகாசமாதி கிட்ட நிற்கும் அவருக்கு ஒரு டிவைன் கனெக்ட் ஆஹா இங்க என்னமோ ஒரு வைப்ரேஷன் இருக்கு இவர் சமாதி ஆனாலும் இவர் உயிரோடு இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுண்டு ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி பாபாவோட ஐக்கியமாயி பாபாவோடைய நாமத்தையும் பாபாவுடைய பேரையும் புகழையும் அந்த எல்லா பக்தர்களோட சேர்ந்த பிவி ரேகே எல்லா பக்தர்களோட சேர்ந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பரப்பினார் அப்படின்றது தான் உண்மையான விஷயம் இந்த ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அற்புதமான ஸ்லோகங்களை கொடுத்திருக்கார் இந்த மகா சிவராத்திரி அன்று நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ஒரு பெரிய பொக்கிஷமாக பக்தர்கள் கிட்ட ஒரு நல்ல கிஃப்ட் கொண்டு போய் சேர்க்கணும் அப்ப என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது இந்த எபிசோட்ல ஒரு அற்புதமான ஸ்லோகம் உங்களுக்கு கிடைக்க போறது எல்லாருக்குமே விஷ்ணு சஹசிரநாமம் என்னன்னு தெரியும் விஷ்ணு சஹசிரநாமம் வந்து சஹசிரம் அப்படின்னா ஆயிரம் இப்போ சத்தம்னா எப்படி நூறுன்னு சொல்றோமோ சஹசிரம்னா ஆயிரம் விஷ்ணுவோட ஆயிரம் நாமங்கள் இருக்கிறதுனால விஷ்ணு சஹசிரநாமம் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் விஷ்ணு சஹசிரநாமம் முழுக்க முழுக்க படிக்க முடியல அப்படின்னா ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே அப்படின்ற அந்த ஸ்லோகம் அது சொன்னாலே விஷ்ணு சஹசிரநாமம் படித்த பலன் ஏற்படும் அப்படின்னு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம சொல்றோம் அதே மாதிரி நம்மளுடைய மகான் சாயி பாபாக்கு சாயி சகஸ்ரநாமம்னு ஒன்று இருக்குது இது பல பக்தர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அற்புதமா அவ்வளோ ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு சகஸ்ரநாமம்னு சொல்லணும் சாயி சகஸ்ரநாமத்தை எழுதினா ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவ்வளவு அற்புதமா இருக்கும் அந்த ஸ்ரீ சாய் சஹசிரநாமம் எல்லாம் முழுக்க முழுக்க அந்த சகஸ்ரநாமம் எப்படி இருக்கும் அதோட அர்த்தம் என்ன அப்படின்றது நம்மளுடைய சேனலில் கூடிய விரைவில் நம்ம பார்க்கலாம் ஆனால் அந்த சாய் சரஸ்ரநாமம் அப்படின்னா பாபாவுடைய ஆயிரம் நாமங்கள் அந்த சாயி சரஸ்வரநாமம் குள்ள அடங்கியிருக்கு இப்போ இந்த சாய சகசிரநாமத்தை படித்தா எவ்வளவு பலன் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படித்தால் என்ன பலன் அதே பலன் சாய் சகஸ்ரநாமத்தை படித்தால் ஏற்படும் என்ன பலன்னா என்ன மாதிரி வியாதியாக இருந்தாலும் குணமடையும் என்ன வியாதியாக இருந்தாலும் சரி பேர் தெரிஞ்ச வியாதியோ பேர் தெரியாத வியாதியோ முக்கியமா வியாதிகள் குணமடையும் ரெண்டாவது விஷயம் குழந்தை பாக்கியம் ஏற்படும் குழந்தை இல்லைன்னு மனசால தவிக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் எல்லா விதமான தோஷங்கள் நிறைவேறும் அது சர்ப்பதோஷமா இருந்தாலும் சரி என்ன தோஷமாக இருந்தாலும் சரி தோஷங்கள் போயிடும் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுற துன்பங்கள் இந்த துன்பங்கள் சில துன்பங்களை ஏத்துக்கவே முடியாது ஜீரணிக்க முடியாது அது வந்து மரணமாக இருக்கலாம் பிரிவாக இருக்கலாம் இல்லை ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம் இந்த மாதிரி என்ன தொல்லைகள் வேணாலும் இருக்கலாம் எதிரி தொல்லையாக இருக்கலாம் செய்வினை சூனியம் பில்லி ஏவல் தொல்லையாக இருக்கலாம் என்ன விதமான பிரச்சனை இருந்தாலும் அது நீங்கிவிடும் எது இந்த சாய் சஹசிரநாமத்தை படித்தால் அந்த ஆயிரத்தெட்டு நாமங்களை படித்தால் இந்த எல்லா விஷயங்களும் போயிடும் நம்மளை விட்டு கெட்ட விஷயங்கள் எல்லாம் போய் நன்மை 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 மட்டுமே ஏற்படும் இந்த எபிசோட்ல உங்களுக்கு பெரிய கிஃப்ட் என்னன்னா சாய் சரஸ்ரநாமத்தை படித்தால் என்ன பலன் ஏற்படுமோ அதே பலன் இந்த ஒரே ஒரு ஸ்லோகம் இதை சொன்னீங்கன்னா போதும் உங்களுக்கு அதே பலன் வரும் நம்ம எப்படி ஸ்ரீ விஷ்ணு சரஸ்ரநாமத்தை படிக்க முடியல அப்படின்னா ஸ்ரீராமராமயத்தை மட்டும் சொல்றோமோ அதே மாதிரி முழுக்க முழுக்க இந்த சாயி சரஸ்வநாமம் அதாவது ஆயிரம் நாமங்கள் நம்மளால சொல்ல முடியல அப்படின்னா இப்போ நீங்க பார்க்க போற இந்த ஒரு ஸ்லோகம் சொன்னால் அந்த ஆயிரம் நாமங்கள் சொன்ன பலன் அப்பனா எவ்வளவு அற்புதமான ஒரு ஸ்லோகம்னு பாருங்களேன் இந்த ஸ்லோகத்தை கொடுத்ததும் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அதனால இந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சாயி சாயிதி சாயித்தி ஸ்மர்த்தவியம் நாம சஜ்ஜனைஹி सहस्रनाम तत्तुल्यं सायि नाम वरप्रधम् सायि सायीति सायीति स्मर्तव्यं नाम सज्जनैः सहस्रनाम तत्तुल्यं சாயி நாம வரப்பிரதம் இப்போ இந்த ஸ்லோகம் நீங்கள் பார்த்தீங்க அது சொல்லும் போதே அந்த சாயி சாயித்தி சாயித்தி ஸ்மர்த்தவ்யம் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம தலையிலிருந்து கால் வரைக்கும் அவ்வளோ ஒரு எனர்ஜி ஒரு வைப்ரேஷன் அந்த ஸ்லோகத்துடைய பலன் அது அற்புதமான ஒரு ஸ்லோகம் இந்த எப்படி நம்ம நம்ம விஷ்ணு சஹசிரநாமம் படிக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருப்போமோ அதே மாதிரி இந்த சாயி சஹசிரநாமத்துக்கும் அவ்வளவு பலன் இந்த ஸ்லோகத்தை தினம் நீங்கள் பதினெட்டு தடவை முடிஞ்சா சொல்லுங்க அவ்வளவு விசேஷம் நூற்றி எட்டு தடவை சொன்னால் அதோட விசேஷம் ஏன்னா இது படிச்சா அந்த ஆயிரம் நாமங்கள் நீங்க படிச்சதாக ஐதீகம் அப்போ இந்த ஒரு ஸ்லோகத்தை தயவு செஞ்ச தினம் சொல்லுங்க அந்த சாய் சகஸ் நாமத்தை படித்து பாபாவோடைய லீலைகளையும் மகத்துவங்களையும் உணர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கும் எல்லா விதமான நன்மைகள் ஏற்படணும் அப்படின்ற ஆசையில இந்த ஸ்பெஷல் கிஃப்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்க வந்து நம்மளுடைய சாய் சங்கரா சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமாக இந்த ஸ்லோகத்தை எல்லார்கிட்டையும் நீங்க பகிர்ந்துக்கணும் ஏன்னா சரசுராமம் படிக்க முடியல நேரம் இல்லை அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே உதவும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த கிஃப்டை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதனால சாய் பக்தர்கள் கிட்ட கேட்டுக்கிற ஒரே விஷயம் என்னன்னா இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து நம்பிக்கையோட பாபா சொல்கிற மாதிரி ஸ்ரத்தா சபூரியோட தொடர்ந்து சொல்லுவோம் நிச்சயமாக பாபா உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதில் கொடுப்பார் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்